தூத்துக்குடி அருகே திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கழிவுகளை தரம் பிரித்து அனுப்பும் வீடுகளுக்கு பரிசு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி மற்றும் கோவில்பட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கழிவுகளை தரம் பிரித்து அனுப்பும் வீடுகளுக்கு பரிசு திட்டம் அறிமுக விழா நடைபெற்றது. வீடுகளில் சேரும் கழிவுகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் பிரித்து கொடுக்கும் வீடுகளுக்கு பரிசு வழங்கப்படும் என்று நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், நகராட்சி அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த குப்பைகளில் கிட்டத்தட்ட 60% குப்பை வந்து ஈரக்கழிவாகும். இந்த ஈரக்கழிவை முறையாக பிரித்து வழங்கினால் அதனை நல்ல முறையில் இயற்கை உரமாக்கலாம். இந்த பிரித்து வழங்குதல் பொதுமக்களுடைய ஒரு விழிப்புணர்வு மிக அவசியமாகிறது. எனவே இன்று கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 11வது வார்டு பகுதியிலே பொதுமக்களுக்கு இந்த பிரித்து வழங்கும் விழிப்புணர்வை ஊக்கப்படுத்தும் வண்ணமாக முறையாக பிரித்து வழங்குவ நபர்களுக்கு பிரதி மாதம் குழுக்கள் முறையில் 3 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதல் மற்றும் 2 மற்றும் 3 பரிசுகள் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.